அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டத்து வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து சற்று முன் வந்து ஸோ தகவல் வந்து வெளியாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குலேயே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் ஸோ எடுத்திருக்காங்க. சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் இல்லையா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஸோ இதுலேருந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி தான் ஸோ எடுத்திருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க இல்லையா, ஒரு 4 days பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அந்த நிலமையில் இந்த டீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கல. எதனால் ரிசல்ட் வந்து கொடுக்கல அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணுறக்குள்ளே. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிரடி நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து வெளியாகலாம் அப்படின்னு வந்து சட்டம் வந்து தகவல் வெளியாகிருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இன்றைக்கி வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா இந்த திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ஸோ தருமபுரி இவங்களுக்கெல்லாம் ஸோ வெளியாகிறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து வெளியாக போகுது. இந்த ரிசல்ட்டில் எதனால் வந்து ஒரு 3 days அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ திடீர் திடீர்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு 10 days பார்த்திங்கன்னா அவங்க வந்து கால அவசரம் வந்து எடுத்துக்கிறாங்க. எதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து ஸோ இருக்காங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து இதில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங்க தான் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ தான் வந்து மாவட்ட வரியாக அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு ஸோ மாவட்ட வரையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்த் இறுதிக்குள்ளே மாவட்ட வரை ரிசல்ட் அப்டேட் பண்ணிடும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஸோ எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க, ஸோ தகுதியானவர்கள் தான் ஸோ எடுத்திருக்காங்களா அப்படின்னா ஸோ எல்லாருமே தகுதியானவங்க தான் எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்களேன். ஸோ அந்த நேர்முக தேர்வு மூலமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸோ இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து போனோடனே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸோ கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்களே. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். எதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே மக்கள்கிட்ட வந்து பேசணும் இல்லையா. ஸோ அதுக்கான தகுதிகள் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்டெல்லாம் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து ஸோ வந்திருக்கும். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட்டில் இணைக்கும் சில மார்க் வந்து அப்டேட் வந்து ஸோ வெளியாக போகுது. இதில் வந்து எல்லாருமே தகுதியான தான் எடுத்துக்காங்க, 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க இல்லையா. இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருமே அரசாங்க இடஒதுக்கீடு பிரகாரம் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து நாங்கள் வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.